Good evening. Fix gap ka from class ilaya. La konjama go through panikpinga nenikira October vandhuchu second term start aayirukom. Ikkama school vera thodangrom. Seri nama oru chinna lesson on paapom. Civics la. Ekna civics la first lesson paathrom ningala equality. Ipa nama inik paaka podu unit 2 political parties. Book open panikonga page number 192 English medium Tamil medium 200 so na book da share panna poren indla vandu pictures adumala illa informations mattum dhaan nariya so na book da share pannirken ingey paathukalam unit 2 political parties Tamil la arasiyal kachigal. So, எடுத்த உடனே வந்து அந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கீழ பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் பேசுற மாதிரி அதாவது ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடண்ட்டும் பேசுற மாதிரி அதுல வந்து थर्ड லைன்ல பாருங்களேன் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு குட் மார்னிங் சொல்லி மே கமெண்ட் கேட்டா சோ ஏன்பா இன்னைக்கு லேட் நீ எப்பவுமே டைம்க்கு வந்துருவியே ஏன் இன்னைக்கு லேட் அப்படிங்கற மாதிரி கேட்டேனே அந்த பையன் அதுக்கு பதில் சொல்றான் ஐ வாஸ் டியிலேட் டு டு அ ப்ரோசஷன் அப்படினா என்னன்னா ஊர்வலம் அர்த்தம் தமிழ்ல ஊர்வலம் ஒரு ஊர்வலம் வந்துருச்சு டீச்சர் அதனால தான் நான் ரொம்ப லேட்டா வந்தேன் இந்த மாதிரி பேசுறான் சோ ஊர்வலம்னா என்ன மாதிரி ஊர்வலம் என்ன யார் அரேஞ்ச் பண்ணான்னு கேட்கும்போது அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ப்ரோசஷன் அதாவது ஒரு அரசியல் கட்சியோட ஊர்வலம் அப்படின்னு சொல்றாங்க சோ அரசியல் கட்சினா என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அது பார்த்தா இப்ப கூட நம்ம ரீசெண்டா லாஸ்ட் 10 டேஸ் பேக் நம்ம எலெக்ஷன் பார்த்து வந்துச்சோம் இல்லைங்களா சோ சில ஏரியால நடந்தது சில ஏரியாஸ்ல நடக்கல இந்த எலெக்ஷன்னா என்ன அது யாரெல்லாம் வராங்க எப்படி எல்லாம் அவங்க கலந்துக்க முடியும் அவங்களுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அது மாதிரி அதுல என்னென்ன கட்சிகள் இருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த லெசன்ல சோ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏர்லியர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க சோ என்னன்னா நம்ம ஏற்கனவே இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ்டரியில எல்லாம் பார்த்தோம் நிறைய ஃபர்ஸ்ட் யார் நம்மள ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ராஜா கால ஆட்சியில் தான் இருந்தது இப்ப இல்ல ஏர்லியர் டைம்ஸ்ல சொல்றேன் அந்த காலத்துல சொல்றேன் ஸோ அப்பெல்லாம் வந்து எம்பரஸ் அந்த கிங்ஸ் ரூல்டு இந்தியா அப்படின்னு போட்டுப்பாங்க அதாவது ராஜாக்கள் தான் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சாங்க நாளாக நாளாக வந்து என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற்றம் வந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் பீப்புள் டச் இந்த ஆங்கிலேயர் இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்ச நாள் இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் இப்ப நம்ம சுதந்திரம் வாங்கி சுதந்திர இந்தியால இண்டிபெண்டன்ட் இந்தியால இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிங் ரூல் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த கிங் தான் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஹெட்டா இருப்பாரு அதாவது அந்த ராஜா அந்த அரசருக்கு கீழே தான் எல்லாமே எதுவுமே வந்து தனித்துவமா இருக்கவே இருக்காது சோ நிர்வாகமா இருந்தாலும் சரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து டைரக்டா வந்து அந்த ராஜாவுடைய தலையீடுதான் இருக்கும் அவருடைய கம்ப்ளீட் அவரோட இதுலதான் அந்த ஒரு அந்த இட் வில் பி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு நபர் தான் அவரை மென்ஷன் பண்ணிதான் அந்த காலத்துலதான் ஆட்சி நடந்தே வந்துச்சு ராஜா என்ன சொல்றாரோ அதுதான் அது அதை மீறி எதுவுமே கிடையாது கொஞ்ச நாள் ஆன உடனே லேட்டர் ஆக 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 ஃபாரின் பவர்ஸ் மீன்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா வியாபாரத்துக்காக தான் வந்தாங்க ஸோ அப்படி நிறைய கண்ட்ரிஸ் வந்தது இதெல்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல படிப்பீங்க எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு ஸோ அதுல வந்து முக்கியமா நம்ம வந்து ஒரு 5 கண்ட்ரிஸ் பார்ப்போம் 5 கண்ட்ரிஸுமே வந்து யூரோப்பியன் கான்டினென்ட் ஐரோப்பா கண்டத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க ஸோ இந்த யூரோப்பியன் கான்டினென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஏசியா பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் கான்டினென்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 கண்ட்ரிஸ் அதாவது டச் இங்கிலீஷ் பிரெஞ்சு நெதர்லாண்ட்ஸ் வந்து டேனிஷ்ல இருந்து வந்திருப்பாங்க டென்மார்க்ல இருந்து வந்திருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் ஸோ இவங்க எல்லாரும் நம்ம ஊருக்கு வர ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபாரின் இன்ஃபுளுன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்க வந்து நம்ம நாட்டை எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா காலனி காலனியா பிரிச்சாங்க காலனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல காலனிஸா பிரிச்சுட்டாங்க அதாவது என்னன்னா முதல்ல ராஜா இருக்கும் போது அந்த ராஜாவுடைய எல்லைன்றது தனியா இருக்கும் அவருக்குன்னு ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அவரோட நாடு சோ அவர் யார் கூட சண்டை போட்டாருன்னா அந்த நாடும் இவர் கைப்பற்றிட்டாருன்னா இவரோட கண்ட்ரோல்ல வந்துடும் இந்த மாதிரி இருந்தது ராஜாக்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் க
காலனிஸ் இந்தியா வந்து நிறைய காலனிஸா பிரிச்சாங்க அதாவது குடியேற்றம் குடியேற்றம்னு சொல்லுவாங்க குடியேற்ற நாடாக பிரிக்கிறதுன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா இவங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களோட வியாபாரம் எங்க நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல இவங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க இவங்க எங்கெல்லாம் செட்டில் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் இவங்களுக்குன்னு ஒரு காலனிஸ் இது வந்து மெட்ராஸ் தனியா பாம்பே தனியா அந்த மாதிரி அப்புறம் வந்து பங்காளம் சொல்லுவாங்க பங்களாதேஷ் இப்ப நமக்கு தனி கண்ட்ரியா போயிடுச்சு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பங்காளம்னு இருந்தது அப்ப வந்து பாகிஸ்தான் எல்லாமே வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒரே கண்ட்ரியா தான் இருந்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் எல்லாமே பிரிஞ்சிருப்பாங்க ஸோ முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே கண்ட்ரி ஸோ அந்த ஒரு கண்ட்ரிய வந்துட்டு ஈஸ்ட் ப்ராவின்ஸ் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அதாவது வடக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நார்த் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க கிழக்குனா ஈஸ்ட் அதாவது திசைகள் வச்சு டிரெக்ஷன்ஸ் வச்சு அந்தந்த ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டு இது ஒரு காலனிஸ் இது ஒரு காலனிஸ் நிறைய காலனிஸ் மாதிரி இருந்தது இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மள ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு அடுத்தது 1947ல இந்த காலனிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இந்த காலனிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப நம்ம எப்படி இருக்கோம் ஸ்டேட்ஸா இருக்கும் ஸோ இந்தியாவில வந்து ஸ்டேட்ஸா பிரிச்சாச்சு 28 ஸ்டேட்ஸ் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ கரண்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து 1947ல எல்லாம் கணக்கு எடுத்தீங்கன்னா அப்பெல்லாம் அப்பதான் இண்டிபெண்டன்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேட்டா 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 உருவாக்கி 1956ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 14-15 ஸ்டேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க 15 மாநிலங்கள் தான் முதல் முதல்ல இருந்துச்சான் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட்ஸ் பிரிச்சு 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 இப்ப கரண்ட்ல வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்கு 29 இருந்தது ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற ஸ்டேட்டை வந்து மாநிலத்தை வந்து யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க ஸோ அதனால வந்து இப்போ 28 ஸ்டேட்ஸ் 9 யூனியன் டெரிட்டரிஸ் சார் ஸோ நம்மளோட இந்தியா வந்து இருக்கார் ஸோ இந்தியா 1947 ஆகஸ்ட் 15th நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அது நமக்கு தெரியும் அதே மாதிரி 1950 ஜான்வரி 26 நம்ம வந்து குடியரசு நாள் அப்படின்னு கொண்டாடுவோம் ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த 1950 அதுதான் வந்துட்டு அந்த ஜான்வரி 26 தான் வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு அறிவிச்சேன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாச்சு ஸோ நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு குழுவெல்லாம் அமைச்சு நமக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்கணும் நம்மளுடைய சட்டங்கள் எப்படிலாம் இருக்கணும் நமக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சட்டங்கள் நம்மளுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளோட ரிலீஜன் இந்து முஸ்லீம் இவங்களை யாருக்குமே பாகுபாடு இல்லாம ஈக்குவலான லாஸோட இருக்கணும் சட்டங்கள் வந்து எல்லாருக்குமே சமமா இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய சட்டங்களை வந்து வகுத்தாங்க ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு 1950ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி அதை டிராஃப்ட் பண்ணாங்க ஸோ அதனாலதான் அதை வந்து நம்மளுடைய குடியரசு தினமா சொல்றோம் ஸோ 1950ல வந்து இந்தியா பிகம் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா மக்கள் ஆட்சின்னு அர்த்தம் டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களால் நம்மளே வந்து நம்மள ஆட்சி செஞ்சுக்கிறோம் இப்போ நம்மளுடைய சிஎம்மா இருக்கட்டும் நம்மளோட பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஒருத்தர் தான் நம்மள மாதிரி ஒரு ஒரு சிட்டிசன் இந்தியாவோட ஒரு சிட்டிசன் அவங்கதான் நம்மள ஆட்சி செய்யறாங்க ஸோ மக்களால் மக்களே தேர்ந்தெடுத்துக்கிறது தான் வந்து மக்களாட்சி ஸோ அதுதான் டெமோக்ராட்டிக் சொல்லுவோம் ஸோ இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில வந்து இப்ப நம்மளே நம்மள ஆட்சி செய்ய போறோம்னா யார் வேணாலும் ஆட்சி செஞ்சிட முடியாது இல்லையா ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியல் கட்சிகள் ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அப்படிதான் உருவாச்சாங்க வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா என்ன வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாட் ஆர் ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அதாவது உலகத்திலே அதிகமான அரசியல் கட்சிகள் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டா இந்தியா தான் வேர்ல்டுலயே வந்துட்டு அதிகமா கட்சிகள் இருக்கிற நாடு எதுன்னா இந்தியா தான் ஸோ இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நம்மளுடைய மாநிலத்தையே எடுத்துக்கலாமே நம்மளுடைய மாநிலத்திலே பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு ஒரு மாநிலத்துக்கே ஒரு ஸ்டேட்டுக்கே இவ்வளவு கட்சிகள் இருக்கும் போது இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பல கட்சி முறைகள் நிறைய இருக்கு ஸோ ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லைன்னா அரசியல் கட்சிகள் என்றால் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து தன்னார்வமா இண்டிபெண்டன்ட் நானே வர வாலண்டியரா வர்றது வந்து அவனோட ஐடென்டிட்டியை கொண்டு வந்துட்டு ஒரு அமைப்பு தனி மனிதர்களின் அமைப்புன்னு சொல்லலாம் ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வித் பிராட் ஐடியாலஜிக்கல் அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு விரிந்த எண்ணமா இருக்கணும் பிராடா இருக்கணும் ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல அந்த மாதிரிதான் இருக்கும் தவறான நோக்கத்தோட எல்லாம் இதுல எல்லாம் வரக்கூடாது ஆக்சுவலி உண்மையான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன் ஆனா நிறைய பேர் அப்படி கிடையாது நம்ம நிறைய பாக்குறோம் நம்ம அந்த மாதிரிலாம் நெகட்டிவா தான் நிறைய பேர் இருக்காங்க பட் ஒரு அரசியல் கட்சினா இப்படிதான் இருக்கும் ஸோ அந்த அரசியல் கட்சிக்கு பேசிக்கா என்ன வேணும் அதுக்கு முக்கியமா மூணு விஷயங்கள் த்ரீ பேசிக் காம்பனன்ஸ்
தமிழ்ல வந்து மூன்று கூறுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பேசிக் காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா அதோடைய லீடர். கண்டிப்பா ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இட் ஷுட் ஹேவ் அ லீடர். சோ மூணு காம்போனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீடர், அதாவது தலைவர். செகண்ட் என்ன அப்படின்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஆக்டிவ் மெம்பர்ஸ்னா அதோடைய செயல் உறுப்பினர்கள். இப்போ நம்மளுடைய இப்ப நம்ம ஸ்டேட்டே எடுத்துக்கலாமே, நம்ம ஸ்டேட்டோட சிஎம் வந்து திரு மு க ஸ்டாலின் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியோட தலைவர் அவர் தான். இப்ப அவருக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் அவரே பார்த்துக்க முடியாதுல்ல, நிறைய மினிஸ்டர்ஸ் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. சோ அதுல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் தான் ஆக்டிவ் மெம்பர்ஸ், அந்த செயலோட உறுப்பினர்கள். இது வந்து செகண்ட் வார். அப்ப தேர்ட் ஒன் என்னன்னா த ஃபாலோவர்ஸ், தொண்டர்கள் சொல்லுவாங்க. இந்த கட்சி இப்போ ஒரு கட்சி மட்டும் கிடையாது, நம்ம நிறைய கட்சி இருக்கு இல்லைங்களா. அப்புறம் ரெண்டு மூணு கட்சி இருக்குன்னா நான் வந்து ஒரு கட்சியை சேர்ந்திருக்கேன், நீ வந்து ஒரு கட்சி சேர்ந்திருக்கேன், நிறைய பாப்போடவன். சோ அந்த ஃபாலோவர்ஸ் அவங்க எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம், குறிப்பிட்ட அளவுதான் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த கட்சியை பிடிச்சிருக்கு, இந்த கட்சியோட கொள்கைகளை நான் ஃபாலோ பண்றேன், அதனாலதான் அதை ஃபாலோவர்ஸ் சொல்றேன், அவங்களோட கொள்கைகளை நான் ஃபாலோ பண்றேன். சோ மொத்தமா மூணு பேசிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து த லீடர், ரெண்டாவது த ஆக்டிவ் மெம்பர்ஸ், தேர்ட் ஒன் வந்து த ஃபாலோவர்ஸ். தமிழ்ல வந்து தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். ஸோ இந்த மூணும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியத்துவம் அப்படின்னும் போது, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு மக்களாட்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட ஒரு கண்ட்ரியில வந்து எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் அரசியல் கட்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா. அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, பேக் போன். பேக் போன்னா முதுகெலும்பு. நமக்கு முதுகெலும்பு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஸோ நம்மளுடைய நம்ம முக்கியமான விஷயமே என்னன்னா நம்மளுடைய முதுகெலும்பு தான் இல்லைங்களா. ஸோ பேக் போன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த முதுகெலும்பா இருக்கிறது வந்துட்டு நமக்கு இல்லை, அரசியல் கட்சிகள், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி. மக்களாட்சியோடைய முதுகெலும்பே வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தானா? எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லாமா, யார் வேணாலும் அரசியல் கட்சியா இருக்கலாமா, யார் வேணாலும் தொடங்கலாமா அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ்? எப்ப வந்து ஒரு கட்சி வந்து ப்ராப்பரா இவங்கதான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஓகே, நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா குறைந்தது 5 இயர்ஸ்க்காவது அந்த கட்சி அரசியல் கட்சியில செயல்பட்டுருக்கு. 5 ஆண்டுகளாவது, 5 இயர்ஸ்க்காவது அது வந்து இட் ஷுட் பி என்கேஜ்ட் இன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. கண்டிப்பா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 5 இயர்ஸ், 5 ஆண்டுகளுக்காவது அவங்க இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த எலெக்ஷன்ல அவங்க வேட்பாளர்கள் நின்றுக்கணும், கான்டெஸ்ட் பண்ணிருக்கணும். எந்த கட்சி அவனா இப்ப ஒரு கட்சி பேர் சொல்லிடுறாங்க, கட்சி பேர் சொல்லிட்டு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. நிற்கும் போது அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத விட அட்லீஸ்ட் 6% ஆவது அவங்க ஓட்டு வாங்கிக்கணும். 6% ஓட்டு அப்படின்னா என்னன்னா, உதாரணமா ஒரு இடத்துல வந்து ஒரு இடம்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு மொத்தமா எடுத்துக்கலாம், உதாரணமா தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், 1000 பேர்லாம் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், 1000 பேர் இருக்காங்க, எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த 1000 பேர்ல அட்லீஸ்ட் 60 ஓட்டாவது இந்த கட்சி வாங்கிருக்கணும், 60 பேராவது இந்த கட்சி போட்டு போட்டு. நான் வந்து 1000 பேருக்கு சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் 6% ஆவது ஓட்டு இருந்துக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி ரெகனைஸ்ட் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் 6% ஆவது இருக்கணும். ஸோ இவங்க வந்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூ கலர்ல, டூ யூ நோல, கட்சியின் தேர்தல் அறிக்கை. நம்ம பார்ப்போம் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரெண்டு கட்சி மூணு கட்சி முக்கியமானதா ரெண்டு கட்சி தான் இருக்கும், மூணு கட்சி தான் இருக்கும் அப்படி இருக்குன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அறிக்கையை சொல்லுவாங்க, நாங்க தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா என்னென்னலாம் பண்ணுவோம், என்னெல்லாம் திட்டங்கள் செய்வோம், என்னெல்லாம் கொள்கைகள் இருக்கும், எங்களுக்கு நீங்க ஓட் போட்டீங்கன்னா. நம்ம அதெல்லாம் வந்து நிறைய பார்க்கணும், நியூஸ்ல பார்ப்போம், நிறைய பார்ப்போம். அவங்களோட தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க, அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் வந்து ஜெயிச்சிட்டோம்னா நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெயிச்சு வந்தா சில விஷயங்களை நிறைவேற்றுவாங்க, சிலது நிறைவேற்றாம கூட போவாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு யாருமே க்வெஸ்டன் ரைஸ் பண்ண முடியாது, ஏன் நீங்க இதை நிறைவேற்றல, நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குது.
அவங்களோட மேனிஃபெஸ்டோ அதாவது அவங்களோட தேர்தல் அறிக்கை வந்து இதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 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 அசம்ஷன் சொல்லுவாங்களே தவிர அதை நிறைவேற்றுறாங்க அப்படின்றது வந்து அப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ட்ஸ் மட்டுமே படிச்சு ஞாபகம் வச்சுட்டாலே இந்த லெசன் ஓவர் வேற எதுவுமே இல்லை ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க என்ன வழங்குவாங்க அப்படின்னா நேர்மையான எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க நேர்மையான எதிர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து லாயல் அப்போசிஷன் ஒரு ரெண்டு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் உதாரணமா சொல்றேன் ஒரு கட்சி வந்து தப்பு செய்யுது தப்புன்னு தெரியுது இது தப்பு இந்த விஷயம் தவறு அப்படின்னா அதை வந்து என்னோட கட்சி தானே தப்பு செய்யுது நான் சொல்லாம இருக்கணும் அப்படிலாம் கிடையாது எந்த கட்சியா இருந்தாலுமே நேர்மையா வந்து அதை எதிர்க்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க ஸோ ரெண்டாவது பொறுப்பா இருக்கணும் நம்ம நமக்குன்னு ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பொறுப்பா செஞ்சுக்கணும் அடுத்தது வந்து நாமினேட் பண்றது பரிந்துரைக்கிறது என்னத்தை நாமினேட் பண்ணுவாங்க யார பரிந்துரைப்பாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க பரிந்துரைக்கிறது நாங்கெல்லாம் சேர்ந்து இவரை வந்து பரிந்துரைக்கிறோம் இவரை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் இவரை நாங்க நாமினேட் பண்ணிருக்கோம் இவர் தான் இனிமேட்டு இந்த ஆபீஸ்க்கு இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி இந்த நாமினேஷன் பண்றது அதான் பரிந்துரைத்தல் தேர்ட் ஒன் வந்து ஏற்பாடு செய்தல் ஆர்கனைஸ் பண்றது ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னா ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையுமே அந்த பிரச்சாரமா இருக்கட்டும் அதோட ஊர்வலம் ஆகட்டும் ஏதோ ஒன்று ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேம்பெயின் பண்ணுவாங்கல்ல ஓட்டு கேட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் எந்தெந்த இடத்துக்கு போகணும் எந்தெந்த ஊருக்கு போகணும் என்னென்ன டேட்டுக்கு போகணும் எல்லாத்தையுமே அவங்களுடைய இதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை அவங்க சொல்லிடணும் மேனிஃபெஸ்டோ மீன்ஸ் அந்த அறிக்கை தேர்தல் அறிக்கை ஃபோர்த் ஒன் வந்துட்டு இன்ஸ்பயர் ஊக்குவிக்கிறது யாரை ஊக்குவிப்பாங்கன்னா மக்கள் கிட்ட வந்துட்டு ஜெயிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல போகும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாதான் ஜெயிக்க முடியும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி இந்த திட்டங்களை வந்து செய்யலான் இருக்கோம் உங்களோட நலனுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் செய்யறோம் உங்களுக்காக நாங்கள் இப்படிலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்துட்டு ஊக்குவித்தல் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் ஒன் ஒருங்கிணைத்தல் ஒருங்கிணைத்தல்னா கோஆர்டினேட் என்னத்தை கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னா சொசைட்டியும் அரசு அதாவது கவர்மெண்ட்டையும் ரெண்டு பேரையும் இணைச்சு எப்படி தேர்ந்தெடுக்கலாம் யாரை தேர்ந்தெடுக்கிறது அந்த உறுப்பினரை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க கடைசியா கவர்ன் ஸோ இதெல்லாம் கரெக்டா பக்கமா பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியும் இல்லைங்களா ஸோ ஒரு அரசாங்கத்தையே ஏற்படுத்தி அதை எப்படி ஆட்சி அமைக்கலாம் நான் அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நன்மை தரும் இதெல்லாம் மட்டுமே தான் முக்கியமான செயல்பாடு ஸோ இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப 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 யோசிச்சு 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 செய்யும் ஸோ ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் கட்சி முறைகளின் வகைகள் இதுக்கு ஒரு 3 types இருக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கட்சிகள் இருக்குன்னு இப்போ தான் சொன்னேன் ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குமா அந்த ஒரு கட்சி தான் அவங்களுக்கு ஆப்போசிட் யாருமே கிடையாது ஆப்போசிஷனே கிடையாது அவங்க மட்டும்தான் வந்து ஆட்சி செய்ய முடியும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன் அதெல்லாம் யாருமே கிடையாது ஸோ அப்போ அந்த ஒரு கட்சி முறை அப்படின்றது என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது நார்த் கொரியாவில் இருக்குது கியூபாவில் இருக்குது எல்லாம் தான் வந்து அந்த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்கான் சைனா நார்த் கொரியா கியூபா ஸோ மெயின் வந்து இவங்க இந்த 3 பேர் சிங்கிள் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அங்க வந்து அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்போசிஷன் எதுவுமே கிடையாது நானே ராஜான்ற மாதிரி தான் யாருமே ஆப்போசிஷன் கிடையாது ஸோ அவங்க தான் ஒன் பார்ட்டி சிஸ்டம் அதாவது ஒரு கட்சி முறை இது வந்து டீடைல் ஆன்சர்ஸ்ல கேட்பாங்க கட்சி முறைகளின் வகைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி எழுதணும்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இல்லைன்னா ஒரு கட்சி முறையும் போட்டுட்டு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னா என்ன சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவ்வளவுதான் அது ஐஃபன் போட்டு நீங்க அது போட்டா போதும் ஒரே அரசியல் கட்சி மட்டும்தான் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் எக்ஸாம்பிள் இங்க வந்து சைனா கியூபா நார்த் கொரியா அதெல்லாம் இது எழுதுனா போதும் அந்த பாயிண்ட் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பை பார்ட்டி சிஸ்டம்னா இரு கட்சி முறை
இது கட்சி முறை இதுலயே தெரியுது நமக்கு அங்க ஒண்ணுதான் இருந்துச்சுன்னு சொன்னோம் இங்க எத்தனை இருக்கும் ரெண்டு சோ கண்டிப்பா ஒரு கட்சி இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் சோ ரூலிங் பார்ட்டி பார்ட்டின்னா ஆட்சி செய்யறவங்க தான் ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னா எதிர்கட்சி ஒரு கட்சி வந்து ஆட்சி செய்யுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிஷனா யார் இருப்பாங்கன்னா எதிர்கட்சி சோ இந்த ரெண்டே கட்சி தான் இருக்கும் வேற கட்சிகளே கிடையாது இது எங்க இருக்கும் அப்படின்னா யுஎஸ்ஏ யுஎஸ்ஏனா அமெரிக்கா யுஎஸ்ஏல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு வந்து ரிபப்ளிக் பார்ட்டி இன்னொன்னு வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு கட்சி சார்ந்து தான் போட்டி போடுவாங்க அந்த ரெண்டு கட்சியில இருந்து ஒரு ஒரு வேட்பாளர் சொல்லுவாங்க அந்த வேட்பாளர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அதிபர் ஆக முடியும் பிரசிடென்ட் ஆக முடியும் அங்கெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு தான் மரியாதை இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கிறதே வந்து ஹையர் அதாவது பிரசிடென்ட் தான் ஹையர் பட் நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து ஒரு நாமினல் ஹெட் மாதிரி தான் அவர் தான் வந்து முதல் குடிமகன் பட் எல்லா கண்ட்ரோலுமே யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கும் ஆனா அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது எல்லா கண்ட்ரோலுமே யார்ட்ட இருக்கும்னா பிரசிடென்ட் தான் இருக்கும் சோ அங்க வந்து ரெண்டு இருகட்சி முறை ஒன்னு வந்துட்டு குடியரசு கட்சியா இருக்கும் இன்னொன்னு வந்து ஜனநாயக கட்சி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு கட்சியில இருப்பாங்க அது வந்து ரூலிங் பார்ட்டியில இருப்பாங்க எதிர்கட்சியில இருக்கவங்க ஆப்போசிஷன் அவங்க வந்து எதிர் அதாவது நீங்க பண்றது தவறா இருக்கலாம் அந்த மாதிரி சுட்டி காட்டிட்டு அப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சோ ரெண்டு கட்சி முடிஞ்சிச்சு தேர்ட் வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் பல கட்சி முறை ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா இந்தியா தான் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு இந்தியா மட்டும் கிடையாது இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இவங்கெல்லாம் இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இந்த கட்சி இந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல கட்சி முறை இருக்கு ஒரு கட்சி ரெண்டு கட்சி கிடையாது நிறைய நிறைய கட்சிகள் இருக்கு இப்போ இந்தியாவில இருக்கக்கூடிய கட்சியை பத்தி பார்க்கலாம் சோ பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா அதை பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து பல கட்சி முறை நம்ம சொல்லிட்டோம் சோ அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ளூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் சோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி அதாவது சட்டப்பூர்வ அமைப்பு இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு தேர்தலை நடத்துறதுக்கான ஃபுல் அதிகாரம் ஃபுல் கண்ட்ரோலும் அவங்க கிட்டதான் இருக்கு அவங்கதான் வந்து கம்ப்ளீட்டா இந்த அரசியலமைப்பு அவங்களுடைய கம்ப்ளீட் இண்டிபெண்ட் அவங்க எப்படி வேலை செய்யலாம் அவங்க நினைக்கிறது தான் அவங்க எந்த டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க எல்லாமே அவங்கதான் அவங்க சொல்றதுக்கு நம்ம கண்ட்ரோல் சாரி நம்ம கட்டுப்படணும் அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாச்சுரி பாடி தேர்தல் ஆணையம் இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இப்ப நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்படி ஃபார்ம் பண்றாங்க இந்தியால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மஸ்ட் கெட் ரெஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ப நான் சொன்னேன் எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல தேர்தல் ஆணையம்னு சோ நான் ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் போய் முதல்ல என்னோட கட்சி அங்க வந்து பதிவு பண்ணணும் அதான் மஸ்ட் ரெஜிஸ்டர் கண்டிப்பா அதை வந்து பதிவு பண்ணணும் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னோட கட்சியில அட்லீஸ்ட் 100 உறுப்பினர்களாவது இருக்கணும் 100 மெம்பர்ஸாவது இருக்கணும் அந்த 100 மெம்பர்ஸும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓட்டுரிமை பெற்றவர்களா இருக்கும் ஓட்டிங் கார்டு இருக்கு இல்லையா நமக்கு ஓட்டர் ஐடி இருக்குல்ல வீட்டுல அம்மா அப்பாக்கு எல்லாம் இருக்கும் அந்த அதாவது 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கும் 18 வயசுக்கு மேல நம்ம ஓட் போடலாம் இல்லைங்களா சோ இதுலயே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா 21 வயசானாதான் ஓட் போடுற உரிமை இருந்துச்சு ஆனா இப்ப வந்து 18 வயசாக்கிட்டாங்க சோ இந்த 18 வயசுன்றது வந்து எந்த வருஷம் வந்ததுன்னா 1988 டிசம்பர்ல இது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா 1989ல இருந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஆயிட்டாலே உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் அதாவது மென் மட்டும்தான் ஓட் போட முடியும் ஆண்கள் மட்டும் பெண்களுக்கான ஓட்டு உரிமை கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சிருக்கு முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் விமன் டு ஓட்டு அப்படின்னா வேர்ல்டுலயே வந்து எந்த நாடு வந்து முதல் முதல்ல பெண்களுக்கு அந்த ஓட்டு உரிமை கொடுத்துச்சு அப்படின்னா நியூசிலாந்துன்ற நாடுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விமனுக்கான ஓட்டை வந்து அவங்க வந்து அங்கீகரிச்சாங்க எப்பன்னா 1893 அப்பதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து விமனுக்கான ஓட்டை வந்து இது பண்ணாங்க நம்மளும் அதுக்கப்புறமா நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் 1947ல இருந்து நம்ம ஃபுல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே தேர்ட் சோ 100 என்ன எலெக்ஷன் கமிஷனோட இது இருக்கணும்னு சொன்னேன் அடுத்து வந்து மஸ்ட் ஹவ் 100 மெம்பர்ஸ் ஆகுது இருக்கணும் அந்த குழுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த பார்ட்டி கான்ஸ்டியூஷன் பத்தி எழுதுங்க இப்போ வந்து கட்சிகளை அங்கீகரிக்கிறதுக்கு நிபந்தனைகள் சோ ஒரு கட்சியை வந்து இந்த கட்சி தான் அப்படின்னு அங்கீகரிக்கணும் என்னதான் வந்து 5 இயர்ஸ் வந்து அரசியல்ல இருந்தாலுமே சில கட்சிகள் வந்து அங்கீகாரம் இல்லாம போயிடும் அப்படி எல்லாம் இல்லாம
எப்படி அவங்களை அங்கீகரிக்கிறது, எப்படி அவங்களுக்கு சின்னம் கொடுக்கறது. பாத்தீங்கன்னா சின்னம் கொடுப்பாங்கல்ல, சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுப்பாங்க. இப்ப வந்து உதயசூரியன் அப்படின்னா அது பிஎம்கே, ரெட்டையலை அப்படின்னா ஏடிஎம்கே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸை பொறுத்து அந்த சிம்பிள் தனக்கே வேணும் அப்படின்னு தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன், சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதுதான் இப்போ சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க, நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், அதாவது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள். ஃபர்ஸ்ட் தேசிய கட்சிகள் தான் என்னன்னா நேஷனல் பார்ட்டிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ல வேணாலும் அவங்க போட்டி போடலாம். ஆனா குறைந்தபட்சம் ஒரு நாலு ஸ்டேட்லயாவது அவங்க வந்து ஓட் வாங்கிருக்கணும், நாலு ஸ்டேட்டாவது. அப்பனாதான் அவங்கள வந்து தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ் இதெல்லாம் வந்து தேசிய கட்சிகள். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு அவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு இல்லையா, நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர், இந்த தாமரேச்சனம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சின்னத்துல வந்து நிறைய ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே அவங்க போட்டியிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நேஷனல் பார்ட்டி, அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி. ஸோ இவங்க இவங்கள மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் ஃபோர் ஸ்டேட்ஸ்லயாவது இருந்தாதான் அது நேஷனல் பார்ட்டி. அது மட்டும் இல்லாம 2% ஆவது ஓட்டுவாங்க. அங்க சொன்ன 6% ஓட்டு இருக்கணும்னு, அது மாதிரி இவங்க 2% ஆவது ஓட்டுவாங்க. சரி, அப்ப நேஷனல் பார்ட்டி இது. அப்போ ஸ்டேட் பார்ட்டினா என்ன? ஸ்டேட் பார்ட்டினா நம்மளுடைய மாநிலங்களுக்கு மட்டும். இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்து போட்டிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நேஷனல் பார்ட்டிக்கும் கம்பேர் பண்ண முடியும். நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேட் சொன்ன இல்லையா, இங்க அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய கட்சிகள்ல அவங்க வந்து நின்று ஓட்டு நின்று ஜெயிச்சு எலெக்ஷனுக்கு ஜெயிச்சு அடுத்ததா ஆட்சி அமைக்கலாம். மூணாவதா பிங்க் கலர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுயேட்சை வேட்பாளர். சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னா நம்ம ஓட் போடும்போது நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச சின்னங்கள் வந்து ஒரு நாலஞ்சு சின்னம் நமக்கு நல்லா தெரியும். சூரியனா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ரெட்டை இலையா இருக்கலாம், இல்லைன்னா தாமரையா இருக்கலாம், கை சின்னமா இருக்கலாம், இல்ல மாம்பழம் சின்னமா இருக்கலாம், டார்ச் லைட்டா இருக்கலாம், இந்த மாதிரி நமக்கு நிறைய சின்னங்கள் தெரியும். ஸோ இதெல்லாம் இல்லாம இவங்க வந்து தனியா இருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு பேரு, சுயேட்சை. அதாவது இவங்க எந்த கட்சியுமே சேர்ந்துருக்க மாட்டாங்க, இவங்க தனி. கட்சியை சேராம இவங்க தனி, இவங்க ஆனாலும் நிக்கணும்னு நினைப்பாங்க. பட் இவங்களும் வந்து கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, நினைக்கிறேன் சுயேட்சைங்கிறதுனால. ஸோ எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய இதுலதான் வந்து வரும். அப்போ ஸோ அவங்க நாமினேட் பண்ணும் போதே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவங்க வந்து கேட்பாங்க, நான் வந்து சுயேட்சை வேட்பாளரா நிற்கிறேன் அப்படின்னு. ஸோ சுயேட்சை வேட்பாளரா நிற்கும் போது என்ன ஆகும்னா அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு சில சிம்பிள்ஸ் ஒதுக்குவாங்க, சில சின்னங்களை கொடுப்பாங்க. ஸோ அந்த எலெக்ஷனுக்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கும் போது மெஜாரிட்டி பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டின்னு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பெரும்பான்மை கட்சி, இன்னொன்னு வந்து எதிர்கட்சி. இப்ப நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, யாரு அதிகமான ஓட்டு எடுத்து ஒரு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்களோ. இப்ப நம்ம போன தடவை யாரு ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே இருந்தாங்க, இந்த தடவை யார் ஆட்சியில் இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி பிரிச்சோம்னா மொத்தம் 234 234 தொகுதி இருக்கு. ஸோ 234ல ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும், எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பாதிக்கு மேல இருக்கும். 200 தொகுதி இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 100 மேல வின் பண்ணவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் பாதிக்கு மேல கண்டிப்பா இருக்கும். 234 234 சொன்னேன், 117 அதோட பாதி, 117 சீட்டுக்கு மேல வாங்கியிருந்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியும். ஸோ ஒன்ஸ் யார் அதிகமா அந்த சீட் வாங்கிறாங்க, பாதி சீட்டுக்கு மேல வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி பார்ட்டி, அவங்க தான் வந்து ரூல் பண்ண முடியும். ஸோ அந்த சீட் வாங்க முடியல அப்படின்னா அவங்க அப்போசிஷன் பார்ட்டி. இப்போ போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருந்தா, ஏடிஎம்கே வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. ஆப்போசிஷன் யார் இருந்தாங்கன்னா டிஎம்கே, அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பாட்டி எலெக்ஷன் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஎம்கே வின் பண்ணிடுச்சு. ஸோ அதனால மிஸ்டர் ஸ்டாலின் வந்து சிஎம்மாக இருக்காரு. இப்போ ஆப்போசிஷன்ல யார் இருக்காங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எலெக்ஷன்ல அந்த தொகுதிகளில் யார் அதிக அளவுக்கு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பெரும்பான்மை கட்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆப்போசிட் தோத்து போறவங்க வந்து ஆப்போசிஷன் கண்ட்ரி. லாஸ்டா கோஆலியேஷன் கவர்மெண்ட் ஒன்று பாருங்க, கூட்டணி அரசாங்கம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நமக்கே தெரியும் கூட்டணி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 234 பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டைம்லலாம் பாத்தீங்கன்னா நியூஸ் அடிக்கிட்டே தான் சொல்லுவாங்க,
இந்த கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுச்சு. காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட அலைடு கூட்டணியில இருந்தாங்க, பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியில இருந்தாங்க. என்னடா மிஸ் இதே சொல்றாங்க நினைக்காதீங்க, அது சொன்னதை ஈஸியா புரியும் நமக்கு, நம்மளோட ஸ்டேட்டை வச்சு சொல்றதுனால. இப்ப இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள், அப்ப கூட்டணி கட்சிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு சிலர் இருப்பாங்களே, அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் ஓட் போடுவாங்கல்ல. இப்போ வந்து டிஎம்கேக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, காங்கிரஸ்க்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பிஜேபிக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாரும் தனித்தனியா இருப்பாங்க, எல்லாரும் தனித்தனியாவும் நிக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரு, மூணு பேரு, நாலு பேரு, அஞ்சு பேர், எவ்வளவு கட்சி வேணாலும் சேர்ந்துப்பாங்க. சேர்ந்துட்டா எங்களுக்கு நீங்க சீட் கொடுங்க, 234 தொகுதிகள்ல எங்களுக்கு சீட் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 4 சீட் கொடுங்க, ஒரு சீட் கொடுங்க, ஒரு தொகுதி நாங்க நிக்கிறோம் அப்படிலாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா, இப்ப அந்த ஒரு தொகுதியில நிக்கிறாங்க, இப்ப யாரெல்லாம் அந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ, இப்ப ஏடிஎம்கே ஒரு கூட்டணி, பிஜேபி ஒரு கூட்டணி, இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஏடிஎம்கே ஆளுங்களும் சரி, பிஜேபி ஆளுங்களும் சரி, எல்லாருமே யாரு போட்டு போடுவாங்கன்னா, அந்த கூட்டணியில இருக்கிற ஆளுதான் போடுவாங்க, தனித்தனியெல்லாம் போட முடியாது இல்லையா. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு இவரை ஓட் போடலாம் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு பேர் தான் வந்து குவாலியேஷன் கவர்மெண்ட். அதாவது ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டி தனியாவும் நான் நின்னுக்கிறப்ப எனக்கு கூட்டணியே வேண்டாம் நிக்கிறவங்க இருக்காங்க, பட் சில சமயங்கள்ல ஜாயின் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நிப்பாங்க. அந்த ஜாயின் பண்ணி நிக்கும் போது வின் பண்ணிட்டாங்க, நம்ம சொல்ற மாதிரி அந்த பாதிக்கு மேல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கதான் என்னது கவர்மெண்டே அதை ஆட்சி அமைக்க போறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஆட்சி அமைக்கும் போது இவங்க வந்து ஜாயின் பண்ணி தானே பண்ணாங்க, அதுக்கு பேர் தான் வந்து குவாலியேஷன் கவர்மெண்ட். அவங்க அந்த மாதிரி கூட்டணியால வந்ததுன்னா அதுக்கு பேர் கூட்டணி அரசாங்கம். கீழே வந்து நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி, அதோடைய டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க எங்க வேணாலும் அவங்க வந்து போட்டியிடலாம். ஆனா அதே மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுடைய பர்டிகுலர் ஸ்டேட்ல மட்டும்தான், பர்டிகுலர் மாநிலத்துல மட்டும்தான் அவங்க வந்து போட்டியிட முடியும். செகண்ட் ஒன் வந்து அட்லீஸ்ட், நேரத்தை சொன்ன பாத்தீங்களா, அட்லீஸ்ட் அவங்க ஒரு 4 ஸ்டேட்லயாவது, அவங்க 4 மாநிலத்திலேயாவது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க வந்து ஸ்ட்ராங், அவங்களுடைய ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அடுத்தது இட் ஹாஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள். எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள்னா த்ரூ அவுட் இந்தியா, காங்கிரஸ்க்கு எந்த ஊருக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்களுக்கு கை சின்னம் தான். அதே மாதிரி பிஜேபிக்கு எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்களுக்கு தாமரை சின்னம் தான். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ்னா அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மட்டுமே ஒரு சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க. பட் அதே ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான், ஸ்டேட்ல வந்து அவங்களுக்கு கொடுக்கற சின்னத்தை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்போ அப்படின்னா அது ஒரு மாநில கட்சியா அறிவிக்கும் போது. இப்ப டிஎம்கே அப்படின்னா அதை வந்து சூரியன் தான், அதை வந்து சூரியனை கொண்டு போயிட்டு இந்த வாட்டி உங்களுக்கு கொடுக்குறோம், அடுத்த வாட்டி அடுத்தவங்க கொடுக்குறோம் அப்படின்னா கிடையாது. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஸ்டேட் பார்ட்டி, சாரி ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சின்னங்களும் மாத்த மாட்டாங்க. ஃபோர்த் வந்து இட் ரிசால்வ் ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். அதாவது ஒரு தேசிய கட்சி நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்னா அவங்க தான் வின் பண்ணா அவங்க தான் வந்து ஆட்சியில் அமைவாங்க இல்லையா. ஸோ பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னும் போது என்ன, ஃபுல் இந்தியாவும் அவங்களோட கண்ட்ரோல். ஸோ அவங்க தான் என்னன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் என்னென்ன வேணும்னு பார்க்கணும், கம்ப்ளீட் இந்தியாவுக்கும் அவங்க தான் பார்க்கணும். இன்டர்நேஷனல் இஷ்யூஸ், அதாவது பக்கத்து நாடுகளோட ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை பக்கத்து நாடுகளோட ஏதாவது தேவை எல்லாமே வந்து ஃபுல் கண்ட்ரோல் யார்த்து இருக்கணும்னா அந்த நேஷனல் பார்ட்டிஸ் கிட்ட இருக்கும். ஆனா அதே ஸ்டேட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டேட் மட்டும்தான். ஸோ என்னோட ஸ்டேட் இதுதான் அப்படின்னா என்னோட ஸ்டேட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பு அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து நேஷனல் பார்ட்டிக்கும் ஸ்டேட் பார்ட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஒரு மாடர்ன் ஏஜ், நவீன காலத்துலதான் வந்து இந்த அரசியல் கட்சிகள் இதெல்லாம் வந்தது. அந்த காலத்துல இப்ப நான் சம்மரி சொல்றேன், நினைவு கூர்வல் சொல்றேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி எல்லாம் கிடையாது, ராஜாங்களோட ஆட்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில மூணு காம்பனன்ட்ஸ் சொன்னோம், ஒன்று வந்து தலைவர் அதாவது லீடர், அடுத்து வந்து மெம்பர்ஸ், கடைசியா வந்து ஃபாலோவர்ஸ். அடுத்தது மூணு சிஸ்டம், பார்ட்டி சிஸ்டம். ஒன்று வந்து சிங்கிள் பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகே சார், டீச்சர் சார் லெசன் ஓவர். அப்படியே முடிச்சலாமா கிளாஸ் ஏதாவது டவுட் கேக்க பசங்க ஏதாவது क्वेश्चन பண்றீங்களா?
டைம் இருக்கான்னு தெரியல, ஆன் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறேன். டைம் இல்ல இல்ல டீச்சர், 1 மினிட் கம்மியா தான் இருக்கு, முடிச்சிரலாம். ஓகே انا தேங்க்ஸ் சொல்லுங்க எல்லாம். தேங்க் யூ பசங்களை சொல்ல சொன்னேன்.